இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய இறுதி ஊர்வலம் நடந்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள ஈரான் அதிபயங்கரமாக இஸ்ரேலை தாக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி யூஎஸ் அமெரிக்கா ஒரு 7 வார்ஷிப்பை டைரக்டாக மிடில் ஈஸ்ட்டுக்கு நகர்த்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? இது எல்லாத்தையும் கடந்து இஸ்மாயில் ஹனியை இருந்த இடம் இருக்குல்ல, அந்த பில்டிங்கோட இமேஜ் இப்போ வெளியாயிருக்கு. வாட்ஸ்அப் மூலியமாக அதனுடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இஸ்மாயில் ஹனியை கொன்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உண்மைகள் என்னென்ன? அடுத்து மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் என்ன நடக்க போகுது? பெரிய அளவிலான போர் வரப்போகுதா, இல்லை சத்தமே இல்லாமல் சிகப்பு கொடி ஏற்றினதோட இறக்கி வச்சுருவாங்களா ஈரான்? பெரிய அளவில் யூஎன்ஜிசியில் மீட்டிங்கும் நடந்துக்கிட்டு இருக்கு, அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஈரானுடைய மத தலைவர் கெமினி அவர்கள்தான் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவர். என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியலை. அவர் மட்டும் 80-90 வயதை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், அவர் பார்க்க ஒரு மூத்த நபர் உயிரோடு இருக்கும்போது, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் ஒரு 108 வயது பாட்டியோ இல்லை 100 வயது தாத்தாவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அவங்க பார்க்க பிறந்த குழந்தைங்கள்லாம் அவர் கண்ணு முன்னாடியே வந்து இறந்து போகிறத அந்த தாத்தாவோ பாட்டியோ விரும்புவாங்களா? அப்படி ஒரு நிகழ்வு, அப்படி ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வுகள் எல்லாத்தையுமே கமினி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரைசி அவர்களுடைய மரணம், அதுக்கு முன்னாடி 2020 ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறதுக்கான மேப்பை போட்டு கொடுத்த முக்கியமான நபர் யாருன்னு தெரியும், அவருடைய மரணம். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது இஸ்மாயில் ஹனியேவ அவர் செல்லப்புள்ள மாதிரி நினச்சிருந்தார், அவருடைய மரணம். இப்படி அவர் பார்த்து வளர்த்த பிள்ளைங்க எல்லாமே செத்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கும் போது எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அந்த இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது, அவர் தான் கமினி அவர்கள் தலைமையில் தான் இறுதி ஊர்வலம் நடந்தது, பெரிய பேரணி நடந்தது ஈரானில். அந்த பெரிய பேரணியெலாம் நடத்தி முடித்ததற்கு பிறகு ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்பில் மிக முக்கியமானது ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வெளியிட்டாங்க ஈரான். அந்த இமேஜில் என்ன இருக்குது அப்படின்னா, கடைசியாக இஸ்மாயில் ஹனியே தங்கி இருந்த இடத்திற்கான இமேஜை வெளியிட்டிருக்காங்க. அந்த பில்டிங்கை சேட்டலைட் வியூவில் காமிக்கிறாங்க. 2 பகுதியாக அதை காமிக்கிறாங்க, ஒன்று ஹரிசாண்டல் வியூ, இன்னொன்று வெர்டிக்கல் வியூ. இந்த 2 வியூலையுமே நம்ம பார்த்த அளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடியது அப்படிங்கிறது, அதில் கண்ணாடி பொருத்தப்பட்ட கதவுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதில் தெரியுது. அது மட்டும் இல்லை, மெய்காப்பாளர் அவர்கள் அவங்களும் வந்து வெளியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ என்ன டவுட் ஆகுது அப்படின்னா, அந்த ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்கல்ல அந்த குறிப்பிட்ட பில்டிங் மேலே, அந்த குறிப்பிட்ட பில்டிங் மேலே நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கு காரணமாக இவங்க சொல்கிறது வாட்ஸ்அப் லொக்கேஷன் வந்து ஆன் ஆகியிருந்தது, அதை வச்சு இவங்க ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த எதிரிகள் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் சொல்லலை. பட் ஈரான் சந்தேகப்படுறது இஸ்ரேல் மேலே தான், இஸ்ரேலுடைய முசாட் அண்ட் IDF டீம் மேலே சந்தேகப்படுறாங்க. ஸோ இதற்கு பழிக்கு பழியாக வருகின்ற 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்குள்ள ஈரான் வந்து பெரிய அதிபயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கு. சேனல் 12 எங்கன்னா இஸ்ரேல்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த சேனலும் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு, நெதன்யாகுவ நீ ஊரை விட்டு எங்கேயும் வெளியில் போயிடாத, உன் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத இஸ்ரேலுடைய செய்தி சேனலே செய்தியாக வெளியிட்டிருக்கு. நெதன்யாகுவினுடைய குடும்பத்திற்கும் ஆபத்து அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஈரான் ரொம்ப அதிபயங்கரமான தாக்குதலை நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்குங்கிறத அவங்க ஏற்றி இருக்கக்கூடிய இந்த ரெட் ஃப்ளாக் அதிலிருந்து தெரியுது. ஸோ இவ்வளவு பெரிய விஷயம் நடக்க போகுது. இதில் ரஷ்யா உள்ளே குதிக்க போதா, சீனா உள்ளே வரப்போதா? ஏன்னா அமெரிக்கா மிக பயங்கரமாக இந்த விஷயத்தை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 7 போர்க்கப்பலை மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு அமெரிக்கா அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இப்போ வெளியாகிருக்கு. 7 போர்க்கப்பல், 1 இல்லை 2 இல்லை, 7 போர்க்கப்பல். ஏற்கனவே மிடில் ஈஸ்ட் பகுதியில் அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு, அது மட்டுமல்ல யூகேவினுடைய ஒரு கப்பலும் சுற்றிக்கிட்டு இருக்கு.
அது எல்லாமே சுயஸ் கால்வாயை பாதுகாக்கணுங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே ஹவுதிகள் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ 7 போர்க்கப்பல்கள் போக போகுது அப்படிங்கிற தகவல் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஈரான் அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லை, ஈராக்கையும் ஈரான் துணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து லெபனான், அதோடு சேர்த்து ஹவுதிகள், ஓமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள், இவங்களும் உள்ளுக்குள்ளே இறங்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல். ஒட்டுமொத்தமாக ஒரு 4 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒய்யாரமாக ஒரு போரை நடத்துறதுக்கு தயாராகிட்டுருக்கு. மீதி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் இதை சத்தமே இல்லாமல் வேடிக்கை பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கத்தார்லாம் வந்து ஹனியே அவர்களுடைய மரணத்தை ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்கு. அமைதி பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலுக்கு உடன்பாடே கிடையாதுங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இதன் மூலிமா எங்களுக்கு புரிய வருதுங்கிறத சொல்லியிருக்காங்க, கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மருமகள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வீடியோவை பதிவு பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க கண்ணீர் ததும்ப அவங்க பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகிருக்கு. இது அல்ஜசிரா செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்காங்க, அந்த வீடியோ காட்சிகள் வெளியிட்டிருக்காங்க. என்னால் அதை வெளியிட முடியல, அதை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க யூடியூப் சைட்டில். ஸோ அதனால் நம்ம அதை பண்ண முடியல. பட் வந்து அவங்க அழுகக்கூடிய காட்சிகள், அழுதுகிட்டே வந்து தேசத்தின் தலைவருக்கு குட் பாய் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்ன காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. ஸோ இஸ்மாயில் ஹனியவினுடைய குடும்பம் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் 60 பேருக்கு மேலே பலியாகிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு அதான் சொல்கிறாங்களா, அவருக்கு வயது 62 மேலே, அவருடைய ஜென்ரேஷன் ஒட்டு மொத்தமாகவே பாலஸ்தீனில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் அப்படியே தீர்த்து கட்டிட்டாங்க. கடைசியில் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் ஹனியவர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள் எதிரிகள் அப்படின்னு. இது செஞ்சது யார் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக, நல்ல சிறந்தது ஒரு ஆண்மகனாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க வெளியிடுறதுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சைடில் இருந்து ஒரு செய்தி தொடர்பால் நாசர் கனானி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நாங்கள் பழிக்கு பழி தீர்ப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது மட்டுமல்ல, இந்த ஹனியவர்களுடைய தியாகத்திற்கான இரங்கலையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. பெரிய அளவிலான போர் வந்தது அப்படின்னா ரஷ்யாவும் சீனாவும் உள்ளே வந்துச்சுன்னா இந்தியாவை தவிர்க்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவும் அஜர்பைஜான், அதற்கு பிறகு ஈரான், இந்தியா, பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்குது. ஸோ இதில் சவுதி அரேபியா உள்ளே வந்துடுறாங்க, ஈரானும் சைனாவும் உள்ளே வந்துடுறாங்க. இப்படி எல்லா நாடுகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னா உலகளாவிய அளவில் பெரிய அளவிலான இது போருக்கு வித்துவிட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. கமிட்டி டு ப்ரொடக்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த நிகழ்வில், அதாவது பாலஸ்தீனத்தில் நடந்த நிகழ்வுகளை மட்டும் வச்சு நம்ம பார்க்கும்போது மொத்தமாக 108 ஜேர்னலிஸ்ட் வந்து இதுவரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் செய்திகளை வெளியிடக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுகளுடைய லிஸ்ட்டை வந்து இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள போகிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கீங்களா என்னன்னு தெரியல, அவங்களெல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு பெரிய கூக்குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. இதற்கான செவிமடிப்பாளர்கள் யாரும் கிடையாது. ஜேர்னலிஸ்ட், உலகத்தினுடைய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே, இந்த செய்திகளை வெளியிட்டவங்க, இந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான செய்திகளை வெளியிட்டவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது. வெனிசுலாவில் ஒரு பஞ்சாயத்து, உங்களுக்கே தெரியும், பெரிய அளவிலான போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து ரஷ்யா வந்து வாக்னர் படையை அனுப்பி அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இந்த இடத்துல ஒரு ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பாலஸ்தீனத்துக்கு ரஷ்யா வந்து தொடர்ச்சியாக உதவி பண்ணிக்கிட்டு தான் இருந்தது. இப்போது பாலஸ்தீனத்துக்கு ஒரு நெருக்கடியான நிலை. பாலஸ்தீனத்தினுடைய பிரசிடெண்ட்டும் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிட்ட ஏற்கனவே பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யா வந்து டைரெக்டாக இந்த போரில் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அஞ்சப்படுது. இது தொடர்பாக ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபரும் ரஷ்ய அதிபரும் சேர்ந்து பேசி முழு அளவிலான போருக்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பேசியிருக்கிறதா உளவு செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. இது தொடர்பாக ஆர்டி ஏஜென்சி சைட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவலும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா சைட்லேருந்து ஒரு 7 போர்க்கப்பல், ரஷ்யா சைடில் இருந்து முழு அளவிலான போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு யார்கிட்ட அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்படி இருவேறு தகவல்கள் வந்திருக்கிறது ரொம்ப பெரிய அளவில் சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதே நேரத்தில் அடுத்தடுத்து திருப்பங்கள் என்ன நடக்க போதுங்கிற பயமும் வருது.
யூஎன்ஜிசியில் அர்ஜெண்டான ஒரு மீட்டிங்கு. ஏன்னா ஈரான் வந்து தன்னோட முக்கியமான தலைவர்களோடு ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங்லாம் போட்டாங்க. இதை பார்த்து வந்து டக்குன்னு யூஎன்ஜிசியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் யூகே சைடிலிருந்து பேசியிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இஸ்ரேல் எங்களுக்கு நெருங்கிய கூட்டாளி, அவர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ யூகே யூஎஸ் வந்து 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு போருக்கு தயாராகுங்கள்னு வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்குல்ல. அதனால் யூகே யூஎஸ் எல்லாருமே தன்னோட ஃப்ளைட்ஸ் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அமெரிக்காவினுடைய ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நீங்கள் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இப்போ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆகிருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஏன்னா கமினி அவர்களுடைய அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலை பழிவாங்குவோம்னு டைரெக்டாக சொல்லிட்டாங்க, அது ஒரு பக்கம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு இறுதி ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் யார், ஹனியே அவர்களுடைய இறுதி ஊர்வலம் இது நடந்து 3 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு டைரெக்டாக அவருடைய உடல் கத்தாருக்கு போய் அங்கே நல்லடக்கம் செய்யப்படும், அது வேறு விஷயம். பட் இந்த நிகழ்வில் முடிஞ்சதுக்கு பிறகு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய அட்டாக் இருக்குது அப்படிங்கிறதுனால யூஎஸ் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகவும் பேசப்படுகிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் அடுத்து ஒரு உலகப்போர் வந்தது அப்படின்னா அதை நீங்கள் வரவேற்பீங்களா மாட்டிங்களா? அந்த உலகப்போரில் இந்தியாவும் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்கிறது என்னுடைய கெஸ்ஸு. ஏன் அப்படின்னா நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கோம், பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈரானும் இருக்குது, அந்த பக்கம் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய போருக்கு தயாராகிட்டுருக்கு. ஸோ நவம்பர் மாதம் எலெக்ஷன் வச்சுட்டு அவங்க இந்த போரை கண்டக்ட் பண்ணாங்கன்னா எலெக்ஷன் பெரிய அளவில் பாதிக்கப்படும்னு இருந்தாலும் அமெரிக்கா வந்து இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் எப்படி செலவு பண்ணுவாங்க? அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள், உருவாக்கி வச்சுருக்க ஆயுதங்களை அவங்க இந்த மாதிரி வந்து விற்பனை பண்ணி மற்ற நாடுகளுக்கு கொடுக்கறதன் மூலியமாக தான் அவங்களுக்கு லாபமே. அந்த வகையில் வந்து ஜெர்மன் உள்ளிட்ட எல்லா நாடுகளுக்குமே 32 நாடு நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கும் கொடுத்து வாரம் வந்து பெரிய அளவில் நடத்துறது மட்டும்தான் அமெரிக்காவினுடைய வேலையாக இருக்குது. ஸோ இது வந்து நடந்தது அப்படின்னா அமெரிக்காவுக்கு லாபம், மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் நஷ்டம். இதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி மற்ற நாடுகள் செயல்பட போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்குது. இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி வந்து இடையில சைனாவுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இத்தாலிக்கும் சைனாவுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு பலப்படும் அப்படிங்கிறத நம்பலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு எல்லா நாடுகளும் சத்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது பயமாக இருக்குது. யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத தாண்டி யார் முடிக்க போகிறா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இப்போது கேள்விகளை இருக்குது. உறவுகளே, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.